திமுகவை இப்படிப்பட்ட கும்பனாக இருந்தாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. Powerful people make powerful. இன்றைய நிகழ்ச்சியில் உலக தமிழர் பேரமைப்பின் தலைவர் திரு பழ நெடுமாறன் வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம். உலக தமிழர் பேரமைப்பின் தலைவர். ஆனால் இந்த பேரமைப்பு இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கு? எங்கள் பேரமைப்பு உலகம் பூராம் இருக்கக்கூடிய தமிழர்கள் அவர்களை ஒன்றிணைக்கும் நோக்கத்தை கொண்டது. இந்த நக்கல் தானே வேணான்றது. எல்லா அமைப்பும் உங்களை ஏத்துக்கிறாங்களா? அது எங்க எங்க இருக்கு? நெக்ஸ்ட். எல்லா அமைப்பும் சொல்ல முடியாது. அதாவது தமிழ் மொழிக்காக இருக்கக்கூடிய அமைப்புகளை இணைக்கிற உலக தமிழர் பேரமைப்பு. யார் நீ இங்கே வந்து ரயில் விடுற? தமிழ் தேசியம் அதெல்லாம் இங்கே அரசியல் அமைப்புக்கு கிடையாது. அப்படிப்பட்ட நீங்கள் ஒரு நிகழ்ச்சியில் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை உயர்வாக புகழ்ந்து பேசியிருக்கிறீங்க. அரசியல் பேச மாட்டேன் சொல்கிறீங்க, ஆனால் அரசியல்வாதியை புகழ்ந்துருக்கீங்களே. நீங்கள் சொல்கிறது போல் யாரையும் அங்கே உயர்த்தி பேசுகிற அவசியம் கிடையாது. வணக்கம் போடுவீங்க, மனசுக்குள்ளே வழுக்கட்டலையா பூசணி தலையான்னு சொல்லுவீங்க. பாஜக தலைவரான அண்ணாமலை அவர்களை இலங்கைக்கு அண்மையில் போய்விட்டு திரும்பி வந்து அதை பற்றி விரிவாக பேசினார். தாத்தா, இப்போ நான் சொல்ல போகிற கதையை கேட்டினா மோட்சத்திலையும் ஒரு மோட்சம் கிடைக்கும். அதே நான் பாராட்டினேன். இல்ல, அண்ணாமலை யாரு, எந்த போராட்டங்களை பங்கேற்றாரு, இவர் யாருக்குமே தெரியாது, இலங்கை மக்களுக்கும் தெரியாது. என்ன முட்டாத்தனமா பேசிக்கிட்டு முட்டா பயல, என்ன பேரையும் சொல்ல மாட்டேங்கிற, அட்ரஸையும் சொல்ல மாட்டேங்கிற, எப்படி தெரியும் எனக்கு? பாஜக பொறுப்புல இருக்கிறாரு, இந்துத்துவாக்கு ஆதரவா இருக்கிறாரு, மற்றபடி அவர்கிட்ட ஒண்ணும் சிறப்பு இல்லையே. பாலா இருந்தா போங்க, பத்தத்தனி எப்படி போங்க? விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இருக்கின்றார் என்று ஒரு செய்தி சொன்னீங்க. மகிழ்ச்சிகரமான செய்தி. இப்படிப்பட்ட செய்தியை கொண்டாட வேண்டும், ஆனால் யாருமே கொண்டாடல. எல்லோரும் விமர்சனம் பண்றாங்க, சொற்களால் கற்களை வீசுறாங்க. என்னுடன் தொடர்ந்து பேசிக்கொண்டே தங்களுடைய பாராட்டுதல்களை தெரிவிக்கிறார். ஓ, அப்படியா விஷயம். வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். உலகம் புறாவும் இருக்கக்கூடிய, பட் இங்க யாரும் பண்ணவே இல்லையா? தமிழ்நாட்டில் இங்கேயும் பண்ணலையா என்ன? உண்மை தெரிய வரும்போது, அவர்களுக்கு புரியும் போது அவர்களும் வாழ்த்துவார்கள், ஆதரிப்பார்கள். இருக்கிறார் என்பது உண்மை, அது எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. தகவலா பேசுனீங்களா? அவர் குடும்பத்தினர் என்னுடன் தொடர்பு கொண்டு அறிவிக்கும்படி சொன்னார்கள், அறிவித்திருக்கேன். என்னென்ன பாரு, என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறான். யார் 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 என்பதெல்லாம் தேவை. அவருடைய மனைவி மகள் எல்லாமே போர்க்களத்துல இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க, அது உண்மைதான். பெரியவரே, குடும்பத்தினர் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் குடும்பம் இருக்கிறது என்பதுதானே பொருள். அப்புறம் அதுல பிரிச்சு பிரிச்சு கேள்வி கேட்டா இப்படி. பிரபாகரன் அவர்களை சந்திப்பதற்கோ பேசுவதற்கோ வாய்ப்பு அமையல. இந்த கேள்விக்கு பதில் அவர் தான் சொல்ல முடியும். ஒரு சாட்சி, ஒரு ப்ரூஃப், ஒரு எவிடன்ஸ் சொல்றேன். மறுபடியும் நான் ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு கருப்பு கிளி ஒரு சிவப்பு ரோஜா மேல உசுரியே வச்சிருந்துச்சான். 1984 செப்டம்பர் 5 சிங்கள இராணுவத்தினால் பிரபாகரன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. ஆமா, 2 நாட்களில் அது பொய் என்பது அம்பலமாயிற்று. கிராமத்திலிருந்து நடிக்க வந்த புதுமை புயல் நீங்க தானே? 1989 ஜூலை 25 பிரபாகரன் மாத்தையா இருவருக்கிடையே ஏற்பட்ட மோதலில் மாத்தையா குழுவினர் பிரபாகரனை சுட்டு விட்டார்கள் என்று சிங்கள அரசு அறிவித்தது. சம்திங் ராங்,
அவன் ஏதோ திருட்டு வேலை பண்றான். இல்ல, அந்த 2009 பிரபாகரன் இறந்துட்டார்னு ஒரு செய்தி வருது. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அலுவலகத்துல டி நகர்ல உள்ள வந்து வைகோ திருமாவளவன் எல்லாமே உள்ள இருந்தாரு. நீங்க வெளியே சொன்னீங்க, இல்லை பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்கிறார் சொன்னீங்க. 2009 பிரபாகரன் எப்படி இறந்தாருங்கிறதையும் வடக்கு பகுதியில் ஒரு ஆம்புலன்ஸ் வேன் விரைந்து சென்றதை பார்த்து நாங்கள் சுட்டோம். காக்கா அசிங்கம் போட்டது கூட தெரியாம எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கேன் பாரு. ஆம்புலன்ஸ் வேனில் இருந்து திருப்பி சுட்டார்கள். கொஞ்ச நேரத்தில் திருப்பி சுடுவது நின்று விட்டது. அந்த வேனை நாங்கள் சோதனை போட்ட போது பிரபாகரன் உடலும் பொட்டம்மான் உடலும் எடுக்கப்பட்டது. அதை மரபியல் சோதனைக்காக டிஎன்ஏ டெஸ்ட் அனுப்பியிருக்கிறோம், அது வந்தவுடன் உறுதி செய்வோம் என்று அறிவித்தார். 25 கேட்கிறேன். 30 முட்டையிலிருந்து வரும்போது கலர் கலரா வரும். அந்த வகையிலே அவர்கள் எல்லோருக்கும் நாங்கள் சொல்ல விரும்புகிற அல்லது ஒரு கசப்பான உண்மை, அன்னை இல்லை மாட்டிக்கிட்ட பங்கு. பிரபாகரன் இறந்து விட்டார் உறுதிபட சொல்றாரு. ஐயோ, இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. அப்படிப்பட்ட மாவீரனை நீங்க வந்து அசிங்கப்படுத்திட்டீங்க. இந்த மாதிரி கேள்விகளுக்கு எப்படி பதில் சொல்ல முடியும்? ஈழத்திற்காகத்தான் விடுதலை புலிகள், விடுதலை புலிகளுக்காகத்தான் பிரபாகரன், பிரபாகரனுக்காக விடுதலை புலிகள் இல்லை, விடுதலை புலிகளுக்காக ஈழம் இல்லை. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல. ஆனா இப்ப எல்லாம் மாறுது, எல்லாமே பிரபாகரனுக்காகன்ற நிலைதான் தள்ளப்பட்டிருக்கு. பிரபாகரன் இருந்தால்தான் விடுதலை புலிகள் தொடர்ந்து போராட முடியும். விடுதலை புலிகள் தொடர்ந்து போராடினால்தான் ஈழத்தமிழர்களுக்கு விடிவு கிடைக்கும். இப்படி பாருங்களேன், என்ன வேற போராளி இல்லையா? ஒன்லி பிரபாகரன் மட்டும்தானா? அடுத்த போராளி உருவாக்கலையா? அந்த கட்டம் எப்படிப்பட்ட கட்டம்? அதாவது 1 லக்னத்தில் 9 கிராம் மூச்சம் பெற்ற ஒருவன் பேட்டரி இல்லாமலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். கண்டுக்காதீங்க. நீங்களும் அண்ணாமலையோட நெருக்கமா இருக்கிறீங்க. பாஜக தலைவர்கள் அமைச்சர்களும் பார்க்கும்போது அடிக்கடி இலங்கைக்கு போயிட்டு வராங்க. காங்கிரஸ் துரோகிங்க, பாஜக தியாகிங்க தானே. வச்சு முடிக்கலாமே வேலையை. சொல்ற என்ன நம்ம பேசுவே பேசுறான். இந்திய அரசு எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றுபட்டு நின்று போராடினால் ஒழிய முயற்சி எடுக்கிறேன். எல்லா தலைவர்கள்ட்ட பேசுறேன், மக்கள்கிட்ட சொல்றேன், எல்லாரும் ஒன்று கூடுங்க, அழுத்தம் தரலாம்னு சொல்றேன். எனக்கு ஒரே ஒரு ப்ரூஃப், ஒரே ஒரு எவிடன்ஸ், பிரபாகரன் இருக்கிறான்னு சொல்லிடுங்க, காமிச்சிருங்க. எல்லாமே பண்றேன் உங்களுக்காக, உயிரை கூட விடுறேன். அறிவுக்கும் அழகுக்கும் நீங்க இருக்க வேண்டிய வெளிநாடு கூட சுத்தணும். உங்களுடைய முயற்சிக்கு ரொம்ப நன்றி. உங்கள் ஒருவரால் மட்டும் இதை சாதிக்க முடியாது. இல்ல, நான் என்ன கேக்குறேன், பிரபாகரன் வரும்போது வரட்டும். இப்ப நீங்க சொல்லாமலே விட்டுருக்கலாமே, சொன்னதுனால என்ன பயன் நமக்கு? பிரபாகரன் இறந்துட்டாருன்றதுக்கு டெத் சர்டிபிகேட் எங்கள்கிட்ட இருக்கு. பிரபாகரன் உயிரோடு இருக்கிறான்னு சொல்றதுக்கு உங்கள்கிட்ட என்ன இருக்கு? ஒரு ஆதாரம். டெத் சர்டிபிகேட் கொடுத்தாங்க. ஐடியா மட்டும் சொல்லிருந்தா புடிங்க இருப்ப போட. சரி, நான் கொண்டு வரேன், நீங்க ஒண்ணு கொடுங்களேன். பிரபாகரன் இருக்கிறாருன்னு ஏதாவது ஒண்ணு நீங்க அதை கொண்டு வாங்க, அப்புறம் அதை கேளுங்க. இல்ல கண்டிப்பா கொடுப்பீங்களா? இதுக்கெல்லாம் பதில் கிடையாது. ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் ஊறுபட மாட்டேன், உருப்படவே மாட்டேன், உருப்பட மாட்டேன். இந்த நிகழ்ச்சியில் தங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு மிகவும் அழகாக அருமையாக விளக்கம் அளித்தீர்கள். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தனம்.